நீண்ட நாட்கள் வாழ்வதற்கு பலவிதமான முயற்சிகள் எடுத்தாலும் மருத்துவ விஞ்ஞான உலகத்திலே பலவிதமான நவீன சிகிச்சைகளை பெற்றுக்கொண்டாலும் ஒரு நாள் அவன் மரிக்கிறான். நம்மிடத்திலே அன்பாக இருக்கிற நம்முடைய குடும்பத்தின் அங்கத்தினர்களையும் மரணம் பிரிக்கிறது. மரணம் வந்ததனுடைய காரணம் என்ன என்று ஒரு கேள்வி நாம் கேட்டால் அதற்கு வேத புத்தகம் மாத்திரமே பதில் சொல்லுகிறது. ரோமர் கல்லிருபத்திலே 5:12 வாக்கியத்தை நாம் வாசிக்கலாம். இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. அப்படியானால் ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் இந்த உலகத்திலே வந்தது என்று வேத புத்தகம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியானால் மரிக்கிற மனிதன் எங்கே போகிறான், மரித்த பின்பு என்ன செய்கிறான் என்று நீங்களும் நானும் நம்முடைய உள்ளங்களிலே பல கேள்விகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். மரித்த மனிதன் எங்கே போகிறான், என்ன செய்கிறான் என்று மனிதனிடத்திலே கேள்வி கேட்டால் பல தரப்பட்ட பதில்களை சொல்லுகிறேன். புத்த மதத்தை சேர்ந்தவருடைய நம்பிக்கை என்னவென்றால் மரித்த மனிதன் மரித்தவுடன் நிர்வாண நிலையை அடைகிறான். இந்தியர்களுடைய நம்பிக்கை என்னவென்றால் மரித்த மனிதன் மரித்த பின்பு ஆவியாக சுற்றித் திரிகிறான்.
கிடையாது. உதாரணமாக ஒரு மனிதன் நல்லவனாக இவ்வுலகத்திலே வாழ்ந்து மரிப்பான் என்று சொன்னால், மறுஜென்மத்திலே பசு இப்படிப்பட்ட சாதுவான மிருகத்தை போன்ற ஒரு மறுஜென்ம பிறப்பை அடைகிறான். துன்மார்க்கனாக வாழ்ந்து மறிக்கிற ஒரு மனிதன் நாய் பன்றி போன்று மறுஜென்மம் எடுக்கிறான் என்று அவர்கள் நம்புகிறார்கள். கிறிஸ்தவ மார்க்கத்தில் ஒரு சாரார், உலகத்திலே நல்லவனாக வாழ்ந்து மறிக்கிற ஒரு மனிதன் மறித்தவுடனே அவன் பரலோகத்திற்கு போய்விடுகிறான். துன்மார்க்கனாக வாழ்ந்து மறிக்கிற மனிதன் மறித்தவுடன் அவன் நரகத்திற்கு போய்விடுகிறான். இரண்டுக்கும் இடைப்பட்டவன், அதாவது பாதி நல்லவனாகவும் பாதி துன்மார்க்கனாகவும் ஜீவித்து மறிக்கிற ஒரு மனிதன் உத்தரிக்கிற ஸ்தலம் ஒன்று இருக்கிறது, அங்கே போய் உத்தரிக்கிறான் என்று ஒரு சாரார் கருத்து சொல்லுகிறார்கள். இன்னொரு சாரார் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், ஒரு மனிதன் நல்லவனாக வாழ்ந்து மறிக்கிறவன் மறித்தவுடன் பரலோகத்திற்கு போய்விடுகிறான், துன்மார்க்கனாக வாழ்ந்து மறிக்கிறவன் மறித்தவுடன் நரகத்துக்கு போய்விடுகிறான். இவ்விதமாக இப்படிப்பட்ட கருத்துக்களை மனிதன் சொல்லுகிறான். மறித்தவரிடத்திலே கேட்டால் பதில் இல்லை. ஆனால் வேத புத்தகம் என்ன சொல்லுகிறது? முதலாவதாக, இவ்வுலகத்திலே பிறக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் எவ்வளவு காலம் வாழ்கிறான் என்பதை நம்மை உண்டாக்கின தெய்வம் குறிக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். யோபின் புஸ்தகம் 14:5 வாசிக்கலாம். அவனுடைய நாட்கள் இம்மாத்திரம் என்று குறிக்கப்பட்டிருக்கையால் அவனுடைய மாதங்களின் தொகை உம்மிடத்தில் இருக்கிறது. அவன் கடந்து போக கூடாத எல்லையை அவனுக்கு ஏற்படுத்தினீர். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களையும் என்னையும் உண்டாக்கின தெய்வம் இயேசு கிறிஸ்து, அவரிடத்திலே நம்முடைய மாதங்களின் கணக்கு இருக்கிறது. அந்த கணக்கின்படி மனிதன் இந்த உலகத்திலே வாழ்கிறான். அந்த கணக்கு முடியும் போது அவன் மரிக்கிறான். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், 31:15 வாசிக்கலாம். என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது, என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகிறவர்களின் கைக்கும் என்னை தப்புவியும். அவர் நன்றாக அறிந்தவராக சொல்லுகிறார். ஆண்டவருடைய ஆவியானவருடைய ஏவுதலினாலே எழுதின அந்த சங்கீதக்காரன், கர்த்தாவே என்னுடைய காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. நம் ஒவ்வொருடைய காலங்களும் நாட்களும் மாதங்களும் வருஷங்களும் நம்மை உண்டாக்கின தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. இருப்பினும் மரணம் ஏன் வந்தது என்று நாம் படித்தோம். பாவம், ஒரே மனுஷனால பாவமும் பாவத்தினாலே மரணமும் இவ்வுலகத்திலே வந்தது. அப்படியானால் இவ்வுலகத்தில் வாழுகிற மனிதன் மரிக்காமல் வாழ முடியாது என்பதை நாம் முதலாவதாக அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்? எல்லாரும் பாவம் செய்தபடியால் எல்லாருக்கும் மரணம் வந்தது போல இதுவும் ஆயிற்று. சங்கீதத்திலே ஒரு வாக்கியத்தை வாசிக்கலாம். 89:48 மரணத்தை காணாமல் உயிரோடு இருப்பவன் யார்? தன் ஆத்துமாவை பாதாள வல்லடிக்கு விலக்கி விடுகிறவன் யார்? எத்தனை ஆண்டுகள் உலகத்திலே வாழ்ந்தாலும் ஒரு நாள் மனிதன் மரிக்கிறான். அதைத்தான் அங்கே சங்கீதக்காரன் சொல்கிறார், மரணத்தை காணாமல் உயிரோடு இருப்பவன் யார்? அதோடு மாத்திரமல்ல, பிரசங்கி சொல்லுகிறார், பிரசங்கின் புஸ்தகம் 8:8 வாசிக்கலாம். ஆவியை விடாதிருக்கிறதற்கு ஆவியின் மேல் ஒரு மனுஷனுக்கும் அதிகாரம் இல்லை, மரண நாளின் மேலும் அவனுக்கு அதிகாரம் இல்லை.
அந்த போருக்கு நீங்கி போவதுமில்லை. துன்மார்க்கரை துன்மார்க்கம் விடுவிக்கவும் மாட்டாது. ஆவியை விடாதிருப்பதற்கு, அதாவது நாம் சுவாசிக்கும் இந்த காற்றை நீங்கள் நான் விடாமல் இருப்பதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை, நமக்கு அதிகாரம் இல்லை. ஆயினாலே மரணத்தின் மீது மனிதனுக்கு அதிகாரம் இல்லை. அதோடு மாத்திரமல்ல, யோபின் புஸ்தகத்திலே இன்னொரு வாக்கியத்தை வாசிக்கலாம். யோபின் புஸ்தகம் 30 23 வாக்கியம். சகல ஜீவாத்துமாக்களுக்கும் குறிக்கப்பட்ட தாவரமாகிய மரணத்துக்கு என்னை ஒப்பு கொடுப்பீர் என்று அறிவேன். அப்படியானால் மரணம் எல்லாருக்கும் சம்பவிக்கிறது. அப்படி சம்பவிக்கும் போது மரிக்கிற மனிதன் எங்கே போகிறான்? மரிக்கிற மனிதன் எங்கே போகிறான், அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்பதை நாம் அறிய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. மரணத்தில் மனிதனுக்கு என்ன சம்பவிக்கிறது என்பதை நாம் அறிவதற்கு முன்பாக மனிதன் யார், மனிதன் என்பவன் எப்படி உண்டானான் என்பதை நாம் அறிய வேண்டியது அவசியம். அதற்கு ஆதியாகமம் புஸ்தகத்திற்கு வேதத்தை திருப்பலாம். ஆதியாகமம் 2:7 வாக்கியத்தை வாசிப்போம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவானான். எளிமையாக சொல்ல வேண்டும் என்றால் தேவன் மண்ணினாலே மனிதனை உண்டாக்கினார், அவன் சுவாசிப்பதற்கு சுவாசத்தை கொடுத்தார், அவன் உயிருள்ள மனுஷனானான். இதுதான் அந்த வாக்கியம் சொல்லுகிறது. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி நாசிலே ஜீவ சுவாசத்தை ஊதினான், அவன் ஜீவாத்மானான். ஜீவ ஆத்மா என்று சொன்னால் உயிர் உள்ள மனுஷன். அப்படியானால் மனிதன் யார்? மண் ஜீவ சுவாசம் சேர்ந்து உயிரோடு இருக்கிற மனுஷன். ஒரு ஈக்குவேஷன் போடுவோம் என்று சொன்னால் மண் பிளஸ் ஜீவ சுவாசம் ஈக்குவல் உயிர் உள்ள மனுஷன், ஜீவ ஆத்மா, அவன் தான் மனுஷன். மனிதன் என்பவன் யார்? மண். நாம் சுவாசிக்கிற சுவாசம் தேவன் கொடுத்தது, இரண்டும் சேர்ந்ததுதான் உயிர் உள்ள மனுஷன். அப்படியானால் மரிக்கும் போது என்ன சம்பவிக்கிறது, அதை நீங்களும் நானும் வேதத்திலே வாசித்து அறிந்து கொள்ளலாம். முதலாவதாக சங்கீத புத்தகத்திற்கு வேதத்தை திருப்போம். சங்கீதம் 146 4 வாக்கியத்தை வாசிக்கலாம். அவனுடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான், அந்நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போம். மனிதன் யார்? மண் ஜீவ சுவாசம் சேர்ந்த உயிர் உள்ள மனுஷன். இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார் ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான். மனிதன் எங்கிருந்து உண்டாக்கப்பட்டான்? மண்ணிலிருந்து உண்டாக்கப்பட்டான். ஆகையினாலே அவர் சொல்லுகிறார் அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான். அப்படியானால் மரிக்கிற மனிதன் எங்கே போகிறான் என்று வேதம் சொல்லுகிறது, மண்ணுக்கு போகிறான். பிரசங்கி என்ன சொல்லுகிறான் என்று பார்க்கலாம். பிரசங்கி 12:7 வாக்கியம். இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாததற்கு முன்னும் அவரை உன் வாலிப பிராயத்திலே நினை. பிரசங்கி சொல்லுகிறார் இவ்விதமாய் மண்ணானது, சரீரம் எது எங்கிருந்து வந்தது? மண்ணிலிருந்து வந்தது. இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த மண்ணுக்கு திரும்பி ஆவியை கொடுத்தது யார் என்ன சொல்லி இருக்கிறது? ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு போவதற்கு முன்னும். ஆவி என்பது சுவாசம். சுவாசம் எங்கே போகிறது? தேவனிடத்திற்கு போகிறது என்று இந்த வாக்கியம் சொல்லுகிறது. இதை வைத்துதான் மரிக்கிற மனிதன் நல்லவனாக வாழ்ந்து மரிக்கிறவன்
நரித்தவுடனே பரலோகத்திற்கு போய் விடுகிறான் என்று சொல்லுகிறார்கள் தெரியவில்லை. ஆண்டவர் எங்கே இருக்கிறார்? பரலோகத்தில் இருக்க. வேதம் அப்படித்தானே சொல்லுகிறது. 2 நாளாகமும் 7:14 வாசிக்கலாம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு க்ஷேமத்தை கொடுப்பேன். அப்படியானால் தேவன் எங்கே இருக்கிறார்? பரலோகத்தில் இருக்கிறார். மரிக்கும் போது என்ன சம்பவிக்கிறது? சரீரம் மண்ணு எங்கே வந்து விடுகிறது? மண்ணுக்கு வருகிறது. ஆவி எங்கே போகிறது? தேவனிடத்திற்கு போகிறது. இதை வைத்துதான் மரிக்கிற நல்லவர்கள் எல்லாம் பரலோகத்துக்கு போய் மரித்த உடனே பரலோகத்துக்கு போய் விடுகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள் என்று நினைக்கிறேன். சரி, வைத்துக் கொள்வோமே. அவர்கள் சொல்லுகிறபடியே மரித்த நல்லவன் எங்கே போய் விடுகிறான்? மரித்த உடனே பரலோகத்துக்கு போய் விடுகிறான். சரி, ஒரு துன்மார்க்கன் மரிக்கிறான். துன்மார்க்கன் மரித்து எங்கே போகிறான்? நல்ல மனிதனுக்கு சுவாசத்தை கொடுத்தவர் யார்? தேவன். துன்மார்க்கனுக்கு சுவாசத்தை கொடுத்தவர் யார்? தேவன். அப்படியானால் துன்மார்க்கன் மரித்து அவனுடைய சரீரமாகிய இந்த மண்ணை மண்ணுக்கு போன பின்பு ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு போகிறது என்று சொன்னால் துன்மார்க்கனும் பரலோகத்துக்கு போய்விட்டான் என்று சொல்லலாம் அல்லவா? எப்படி துன்மார்க்கன் பரலோகத்துக்கு போக முடியும்? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உதாரணமாக ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்தார். 33.5 காலம் இவ்வுலகத்திலே வாழ்ந்தார். 3.5 காலம் அவர் ஊழியத்தை செய்தார். இந்த உலகத்தின் பாவத்திற்காக அவர் அந்த கல்வாரி சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். 3 நாளிலே உயிரோடு எழுந்தார். உயிரோடு எழுந்த இயேசுவானவர் பரலோகத்திற்கு போனார். 40 நாட்களுக்கு பின்பு அவர் சரீரத்தோடு போனாரா ஆவியாக போனாரா? அவர் சரீரத்தோடு போனாரா ஆவியோடு ஆவியா போனாரா? சரீரத்தோடு போனார். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. ஏன் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு சீஷர்களுக்கு பலமுறை தரிசனமான போது, ஒரு சமயத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு தரிசனமான போது தோமா அங்கே இல்லை. அப்பொழுது ஆண்டவர் அவர்களை விட்டு போன பின்பு தோமா வந்த பொழுது சீஷர்கள் சொன்னார்கள், ஆண்டவர் உயிரோடு எழுந்தார், நாங்கள் பார்த்தோம், எங்களுக்கு வந்து அவர் தரிசனமானார் என்று சொன்ன போது, நான் நம்ப மாட்டேன், நான் என்ன செய்யணும்? அவருடைய விழாவில் நான் கை போட்டு பார்த்தா தான் நான் நம்புவேனா? அடுத்த முறை தோமா இருக்கும் போது சீஷர்கள் மத்தியிலே ஆண்டவர் என்ன செய்தார்? தரிசனமானார். தரிசனமான போது தோமாவை பார்த்து கேட்டார், தோமாவே இதோ என் விலாவில் என்ன செய்ய கையை போடு அப்படின்னாரு. அப்பொழுது அவன் சொன்னான், என் ஆண்டவரே. ஆண்டவர் சொன்னார், கண்டு விசுவாசிக்கிறவனை காட்டிலும் காணாமல் விசுவாசிக்கிறவன் மேலானவன். ஆகையினாலே என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு அவர் சரீரத்தோடு தான் இருந்தார், சரீரத்தோடு தான் பரலோகத்துக்கு போனார். ஆகவே மரிக்கிற மனிதனும் ஒரு நாள் அவன் பரலோகத்துக்கு போகிறான் என்றால் சரீரத்தோடு தான் போவான். ஆகினாலே இந்த வார்த்தையை வைத்து அங்கே ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு போய்விட்டது என்பது என்று சொல்லுகிறதுனாலே அவன் மரித்த நல்லவன் அங்கே பரலோகத்துக்கு போய்விட்டான் என்றால் மரித்த கெட்டவனுடைய ஆவி யார் கொடுத்தது? தேவன் கொடுத்தது அல்லவா? அவனுடைய ஆவியும் தேவனிடத்திலே தானே போகிறது. அவன் தேவனிடத்திலே போகிறான் என்று நாம் துன்மார்க்கனும் பரலோகத்துக்கு போய்விட்டான் என்று சொல்ல முடியுமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைகளை கவனமாக ஆராய்ந்து படிக்க வேண்டும். அதோடு மாத்திரமல்ல அன்பானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஆதி மனிதனாய ஆதாம் பாவம் செய்த பின்பு ஆண்டவர் மனிதனை சபித்தார், சர்ப்பத்தை சபித்தார், ஸ்திரியை சபித்தார், பூமியை சபித்தார். அப்படி சபித்த தெய்வம் ஆதாமிடத்திலே சொன்ன வார்த்தையை பாருங்கள்.
ஆதியாகமம் 3:19 வாக்கியத்தை வாசிக்கலாம். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்பும் மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய், நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். ஆதாமை எங்கிருந்து எடுத்தாரு? மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி நாசியிலே ஜீவ சுவாசத்தை ஊதினார், அவன் ஜீவ ஆத்மா ஆனான். ஆண்டவர் பாவம் செய்த அந்த மனிதனை பார்த்து சொல்லுகிறார், நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ எங்க போவாய்? பூமிக்கு திரும்பும் மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய், நீ மண்ணாயிருக்கிறாய், பரலோகத்திற்கு வருவாய். அப்படியா சொன்னாரு? நீ மரிக்கும் போது மண்ணா இருக்கிறாய், எங்க போவ? மண்ணுக்கு போவ. ஆனா மனுஷன் சொல்றான், மரித்த நல்லவன் மரித்த உடனே பரலோகத்திற்கும், துன்மார்க்கன் மரித்த உடனே நரகத்திற்கும் போகிறான். அன்பானவர்களே, என் ஆண்டவர் என்னை படைத்தவர் சொன்னார், பாவம் செய்த போது அந்த மனிதனை பார்த்து சொல்லுகிறாய், நீ மண்ணா இருக்கிறாய், நீ மண்ணுக்கு திரும்புவாய். அப்படியானால் மரிக்கிற மனிதன் எங்கே போகிறார்? மரித்த உடனே அவனுடைய சரீர மண்ணு மண்ணுக்கு போகிறது. இன்னும் ஒரு வார்த்தையை வாசிக்கலாம். இன்னொரு வசனம் எப்படி சொல்லுகிறது என்று சொன்னால், சங்கீத புத்தகத்திலே 104:29 வாக்கியத்தை வாசிக்கலாம். நீர் உமது முகத்தை மறைக்க திகைக்கும், நீர் அவைகளின் சுவாசத்தை வாங்கிக் கொள்ள அவைகள் மாண்டு தங்கள் மண்ணுக்கு திரும்பும். சுவாசத்தை கொடுத்தவர் யார்? தேவன். அந்த தேவன் ஒவ்வொரு மனிதனுக்கும் இத்தனை மாதம் என்று குறித்திருக்கிறார், நாளை குறித்திருக்கிறார். அந்த நாள் வரும்போது அவர் அவனுடையத்திலிருந்து அந்த சுவாசத்தை வாங்கிக் கொள்கிறார். இந்த சரீரமாகிய மண்ணு மண்ணுக்கு வருகிறது. நீர் உமது முகத்தை மறைக்க திகைக்கும், நீர் அவைகளின் சுவாசத்தை வாங்கிக் கொள்ள அவைகள் மாண்டு தங்கள் மண்ணுக்கு திரும்பும். இதுதான் மரணத்தில் சம்பவிக்கிற காரியம். அது யாராக இருந்தாலும் சரிதான், நல்லவராக வாழ்ந்து மரிக்கலாம், துன்மார்க்கனாக வாழ்ந்து மரிக்கலாம், எப்படிப்பட்ட நிலையிலே மனிதன் வாழ்ந்து மரித்தாலும், மரிக்கிற மனிதன், இப்பொழுது மரிக்கிற மனிதன், இந்த சரீரமாகிய மண்ணு மண்ணுக்கு போகிறது. ஆவி தேவன் அதை வாங்கிக் கொள்ளுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் மரித்த பின்பு மனிதன் என்ன செய்கிறான்? மரித்த பின்பு மனிதன் என்ன செய்கிறான்? மரித்த நிலையிலே அவன் என்ன காரியங்களெல்லாம் செய்கிறான் என்பதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை நாம் தியானித்து பார்ப்போம். மரிக்கிற மனிதனுக்கு மரித்த பின்பு அவனுக்கு யோசனை இல்லை. இன்றைக்கு நீங்களும் நான் உயிரோடு இருக்கிறோம், யோசிக்கிறோம், திட்டமிடுகிறோம், காரியங்களை செய்கிறோம், எல்லாவற்றையும் நான் நடப்பிக்கிறோம். ஆனால் மரித்த பின்பு நமக்கு மரித்த நிலையிலே யோசனை இல்லை. அவன் யோசிக்கிறது இல்லை, அவனுடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான். அந்நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போகும். அவன் மரித்த நிலையிலே மனிதனுக்கு யோசனை இல்லை. இரண்டாவதாக பிரசங்கின் புஸ்தகம் 9:5 வாக்கியத்தை வாசிக்கலாம். உயிரோடு இருக்கிறவர்கள் தாங்கள் மரிப்பதை அறிவார்களே, மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள், இனி அவர்களுக்கு ஒரு பலனும் இல்லை, அவர்கள் பேர் முதலாய் மறக்கப்பட்டிருக்கிறது. They don't know anything. ஒன்றும் அறியார்கள், அவர்கள் பெயர் முதலாய் மறக்கப்பட்டிருக்கும். கொஞ்ச நாளைக்கு பேர் சொல்லிட்டு இருப்பாங்க, நான் உயிரோடு இருக்க வரைக்கும் என்னுடைய அப்பா பேர் வரும், என்னுடைய தாத்தா பேர் எனக்கு இருக்கும் சொல்லுவேன். நான் மரித்த பிறகு என்னுடைய மகன் சொல்லுவான், என்னுடைய அப்பா பேரை தான் சொல்லுவான், என் தாத்தா பேரை சொல்ல மாட்டான். அவிதமாக நாளாக ஆக அந்த மரித்தவருடைய பெயர்களெல்லாம் என்ன செய்கிறது? மறக்கப்பட்டு போகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மரித்த மனிதனுக்கு யோசனை இல்லை, ஒன்றும் அறியார்கள். பிரசங்கி 9:6 வாசிக்கலாம். அவர்கள் சிநேகமும் அவர்கள் பகையும் அவர்கள் பொறாமையும் எல்லாம் ஒழிந்து போயிற்று,
சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிறதொன்றிலும் அவர்களுக்கு இனி என்றைக்கும் பங்கில்லை. உயிரோடு இருக்கும் பொழுது நாம் சிநேகிக்கிறோம், பகைக்கிறோம், சண்டையிடுகிறோம். ஆனால் மரித்த பின்பு நட்பு இல்லை, சிநேகம் இல்லை, பகை இல்லை, சண்டை இல்லை, ஒன்றும் இல்லை. மரித்த பிறகு அவரிடத்தில் போய் நீங்களை நான் சண்டை போட முடியாது. இல்லை, நான் உம்மை அதிகமாக நேசிக்கிறேன் என்றும் சொல்ல முடியாது. 10வது வாக்கியம் சொல்லுகிறது, அதே அதிகாரத்தில் பிரசங்கி 9:10, செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோட செய். நீ போகிற பாதாளத்திலே செய்கையும் வித்தையும் அறிவும் ஞானமும் இல்லையே. மரித்த பின்பு கல்லறையிலே கொண்டு போய் அடக்கம் செய்கிறார்கள். அந்த கல்லறை குழிக்கு போகிற நேரத்திலே அங்கே ஞானம் இல்லை, வித்தை இல்லை, செய்கை இல்லை, ஒன்றும் இல்லை. மரித்த மனிதன் ஒன்று மரியான், அவனுக்கு யோசனை இல்லை, சிநேகம் இல்லை, பகை இல்லை, ஞானம் இல்லை, அறிவு இல்லை, ஒன்று மரியார்கள். அதோடு மாத்திரமல்ல அன்பானவர்களே, சங்கீத புத்தகத்திலே 6:5 வாசிக்கலாம். மரணத்தில் உம்மை நினைவு கூறுவதில்லை, பாதாளத்தில் உம்மை துதிப்பவன் யார்? இன்றைக்கு நீங்களும் நான் உயிரோடு இருக்கிறோம், கர்த்தரை துதிக்கிறோம், கர்த்தரை துதித்து பாடுகிறோம், ஹல்லேலூயா என்று ஆர்ப்பரிக்கிறோம். ஆனால் மரித்த மனிதன் கர்த்தரை துதிப்பதில்லை. சங்கீதம் 115:17 வாக்கியத்தை வாசிக்கலாம். மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் கர்த்தரை துதியார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மரிக்கிற மனிதன் மரணத்தின் நிலையிலே கர்த்தரை துதிப்பதில்லை. அவனுக்கு யோசனை இல்லை, அவனுக்கு ஞானம் இல்லை, அவனுக்கு அறிவில்லை, அவனுக்கு வித்தை இல்லை, அவனுக்கு செய்கை இல்லை, அவன் ஒன்று மரியான், அவன் கர்த்தரையும் துதிப்பதில்லை. ஏசாயா சொல்லுகிறார், 38:18 வாக்கியத்தை வாசிக்கலாம். பாதாளம் உம்மை துதியாது, மரணம் உம்மை போற்றாது, குழியில் இறங்குகிறவர்கள் உம்முடைய சத்தியத்தை தியானிப்பதில்லை. இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த அரங்கத்திலே கூடி ஆண்டுடைய சமூகத்திலே அமர்ந்து ஆண்டுடைய சத்திய வார்த்தைகளை தியானிக்கிறோம். ஆனால் மரித்த மனிதன் மரண நிலையிலே சத்தியத்தை தியானிப்பதில்லை. ஏன் நீங்களும் நானும் சத்தியத்தை தியானிக்கிறோம் என்றால் உயிரோடு இருக்கிறோம். உயிரோடு இருப்பதனாலே நீங்களும் நானும் சத்தியத்தை தியானிக்கிறோம். அன்பான தேவருடைய பிள்ளையே, மரித்த மனிதன் ஒன்று மரியான், சத்தியத்தை தியானிப்பதில்லை, கர்த்தரை துதிப்பதில்லை, அவனுக்கு ஞானம் இல்லை, அவனுக்கு அறிவு இல்லை, அவனுக்கு செய்கை இல்லை, அவனுக்கு வித்தை இல்லை, அவனுக்கு யோசனை இல்லை, எல்லாம் ஒளிந்து போயிற்று. உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் அவன் யோசிக்கிறான், செயல்படுகிறான், அறிவு இருக்கிறது, ஞானம் இருக்கிறது, கர்த்தரை துதிக்கிறான், சத்தியத்தை தியானிக்கிறான். அப்படியானால் மரித்த மனிதன் மரண நிலையிலே என்ன செய்கிறான், என்ன செய்கிறான்? யோபின் புஸ்தகம் 14:12 வாக்கியத்தை வாசிக்கலாம். மனுஷன் படுத்து கிடக்கிறான், வானங்கள் ஒழிந்து போகும் அளவும் எழுந்திருக்கிறதும் இல்லை, நித்திரை தெளிந்து விடிக்கிறதும் இல்லை. அப்படியானால் மரிக்கிற மனிதன் படுத்து கிடக்கிறான். எங்கே படுத்திருக்கிறான்? பூமியின் தூளிலே படுத்திருக்கிறான். வானங்கள் ஒழிந்து போகும் அளவும் அவன் நித்திரை தெளிந்து விழிக்கிறது இல்லை. அப்படியானால் இன்று மரணம் வருகிறது என்று சொன்னால் மரிக்கிறவன் நித்திரை செய்கிறான் என்று வேதம் சொல்கிறது. தூங்குகிறான், இளைப்பாறுகிறான், ஓய்வெடுக்கிறான். மரித்தவன் மரித்தவுடனே நல்லவனாக இருந்து பரலோகத்துக்கும் போகிறதில்லை, துன்மார்க்கனாக வாழ்ந்து மரிக்கிறவன் நரகத்திற்கும் போகிறதில்லை, இரண்டுக்கும் இடைப்பட்டவன் உத்திரிக்கிற ஸ்தலத்துக்கும் போகிறதில்லை. ஆனால் மரிக்கிற மனிதன் சரீரம் மண்ணிலிருந்து வந்தது, அது மண்ணுக்கு போகிறது,
அந்த சுவாசமானது கொடுத்த தெய்வத்தினிடத்திலே போய்விடுகிறது. ஆகையினாலே மனிதனுக்கு அறிவு இல்லை, யோசனை இல்லை, ஞானம் இல்லை, அவன் செய்கை இல்லை, வித்தை இல்லை, கர்த்தரை துதிப்பதில்லை, கர்த்தருடைய சத்தியத்தை தியானிப்பதில்லை. ஆனால் அவன் படுத்து நித்திரை செய்கிறான், நித்திரை செய்கிறான். எதுவரைக்கும் வானங்கள் ஒழிந்து போகும் அளவும் அவன் நித்திரை தெளிந்து விழிக்கிறதில்லை. அப்படியானால் இப்பொழுது வருகிற மரணம் நித்திரை என்று வேத புத்தகம் சொல்லுகிறது. அதற்கு உதாரணமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ஊழியம் செய்த நாட்களில் ஒரு சமயத்திலே அவரிடத்திலே ஒரு மனிதன் வந்தான், யவீரு எனப்பட்ட ஜபாலய தலைவன். அவன் வந்து ஆண்டவரிடத்திலே சொன்னான், ஆண்டவரே, என்னுடைய மகள் மரண அவஸ்தைப்படுகிறாள், நீர் என் வீட்டிற்கு வந்து அவள் மேல் கை வைக்க வேண்டும், அப்பொழுது அவள் உயிரடைவாள் என்று சொன்னான், சுகமடைவான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, நான் உன்னுடைய வீட்டுக்கு வருகிறேன் என்றார். அப்படி நடந்து போய்கொண்டிருக்கும் போது திரளான கூட்டம் அவரை பின்பற்றி போனது. அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வஸ்திரத்தினுடைய தொங்கலை ஒரு பெண் தொட்டாள். 12 வருடமாக பெரும்பாடுள்ள ஸ்திரீ, அவள் இயேசுவினுடைய வஸ்திரத்தை தொட்ட மாத்திரத்திலே அவளுடைய உதரம் நின்று போய் அவள் சுகம் பெற்றாள். ஆண்டவர் சுற்றி பார்த்து கேட்டாரு, என்னை தொட்டது யார்? சீசர்கள் சொன்னார்கள், ஆண்டவரே, திரளான கூட்ட உண்மை தொட்டு அங்கே நெருக்கி கொண்டு வந்து கொண்டிருக்கிறது, யார் தொட்டது என்று கேட்டால் எப்படி என்று கேட்டார்கள். அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது. அவள் பெரும்பாடு உள்ள ஸ்திரியாக இருந்ததினாலே, அவளுடைய வியாதியை அங்கே வெளியிலே சொல்ல முடியாமல் இருந்த காரணத்தினாலே அவள் தெரியாமல் போய் ஆண்டவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். அவள் நடுநடுங்கி ஆண்டவரிடத்திலே வந்து அவள் தன்னுடைய காரியத்தை சொன்னாள். அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், நீ விசுவாசத்தோடு பயப்படாத, நீ சுகத்தோடு வாள் என்று சொன்னார். சொல்லிவிட்டு இருக்கிற நேரத்திலே என்ன சம்பவிக்கிறது என்று சொன்னால், யவீரு எனப்பட்ட அந்த ஜபாலய தலைவனுக்கு என்ன அறிவிக்கப்பட்டது? அவனுடைய வீட்டிலிருந்து வந்தவர்கள், உன்னுடைய மகள் என்ன செய்தாள்? மரித்து போனாள். ஆண்டவரை தொந்தரவு பண்ண வேண்டாம். ஆண்டவர் வீட்டிற்கு வந்து யவீரு வீட்டிலே பிரவேசித்த போது ஜனங்கள் கதறி அழுது கொண்டிருந்தார்கள். அவர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் ஏன் அழுகிறீர்கள்? குழந்தை மரிக்கவில்லை, நித்திரையாயிருக்கிறாள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவருடைய கையை பிடித்து தூக்கிவிட்டு தலித்தாகுமி என்றார். அப்படி என்றால் சிறு பெண்ணை எழுந்திரு என்று அர்த்தம். அவள் ஜீவனோடு உயிரோடு எழுப்பினாள். உயிரோடு எழுப்பினவளுக்கு ஆகாரம் கொடுக்கும்படியாக கட்டளையிட்டார். அதோடு மாத்திரமல்ல, பெத்தானியாவிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு அன்பான குடும்பம் இருந்தது. மார்த்தாள், மரியாள், லாசரு. ஆண்டவர் பெத்தானியா கிராமத்திற்கு அருகாமையிலே ஊழியம் செய்து கொண்டிருந்தார். லாசருக்கு வியாதிப்பட்டது. வியாதிப்பட்ட போது ஆண்டவருக்கு சொல்லும்படியாக ஆளை அனுப்பினார்கள். ஆண்டவரிடத்திலே போய் சொன்னார்கள், நீர் நேசிக்கிற உம்முடைய நண்பனாகிய லாசரு வியாதியாக இருக்கிறான். ஆண்டவர் அதை கேட்டுவிட்டு மறுபடியும் அதே கிராமத்திலே ஊழியத்திலே ஈடுபட்டிருந்தார். பின்பு அவருக்கு ஒரு செய்தி வருகிறது, லாசரு மரித்து போனான். அதை கேள்விப்பட்டும் ஆண்டவர் பெத்தானியாவுக்கு போகவில்லை. 4 நாட்களுக்கு பிறகு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து சொன்னார், நாம் பெத்தானியாவுக்கு போவோம், வாருங்கள், நம்முடைய நண்பனாய லாசரு நித்திரையாயிருக்கிறான். இதை குறித்து யோவான் 11 அதிகாரத்திலே வாசிக்கிறோம். 11 வாக்கியத்தை வாசிக்கலாம். 11 அதிகாரம் 11 வாக்கியம். இவைகளை அவர் சொல்லிய பின்பு அவர்களை நோக்கி, நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான், நான் அவனை எழுப்ப போகிறேன் என்றார். ஆண்டவர் லாசருடைய மரணத்தை குறித்து என்ன பேசுகிறார் என்று சொன்னால், லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான். நீங்களும் நானும் நித்திரை செய்தால் என்ன செய்கிறோம்? நாம எழுப்புகிறோம். ஒருத்தர் வந்து எழுப்புகிறேன், அவசரமாக இருந்தால் எழுப்புவார்கள் இல்லையா? அங்கே ஆண்டவரிடத்தில் சீஷர்கள் சொன்னார்கள், நித்திரை அடைந்திருந்தால் அவன் சுகமடைவானே. அப்பொழுது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? லாசரு மரித்து போனான் என்று வெளிப்படையாக சொன்னார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைய உலகத்திலே மரிக்கிற மனிதர்கள் நித்திரை செய்கிறார்கள், இளைப்பாறுகிறார்கள். எதுவரைக்கும் வானங்கள் ஒழிந்து போக மட்டும்
நல்லவர்களாக வாழ்ந்து மறித்தாலும் துன்மார்க்கராக வாழ்ந்து மறித்தாலும் அவர்கள் அனைவரும் பூமியின் தூளிலே நித்திரை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அப்படித்தான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆகினாலே அவர்கள் பூமியின் தூளிலே ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள், ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். வானம் ஒழியும் போது அவர்கள் உயிரோடு எடுப்பார்கள். வானம் எப்பொழுது ஒழியும்? ஏற்கனவே நாம் படித்திருக்கிறோம் அங்கே 2 பேதுரு 3:10 வாசிக்கும் போது, கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும், அப்பொழுது வானங்கள் மடமடம் என்று அகன்றுபோம், பூதங்கள் வெந்து உருகிப்போம், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து போம். ஆகையினாலே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அதுவரைக்கும், அதாவது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 2வது முறையாக இவ்வுலகத்திற்கு வரும் வரைக்கும், மரித்த அனைவரும் பூமியின் தூளிலே நித்திரை செய்து இளைப்பாறி ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். 1 கொரிந்தியர் 15:22-23 வாசிக்கலாம். ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். 23, அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். தானியேல் தீர்க்கதரிசி புத்தகம் 12:2 வாசிக்கலாம். பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். அப்படியானால் துன்மார்க்கரும் உயிரடைவார்கள், சன்மார்க்கரும் உயிரடைவார்கள். இயேசு கிறிஸ்து சன்மார்க்கரை முதலாவதாக எழுப்புவார். அதுவரைக்கும் துன்மார்க்கரும் சன்மார்க்கரும் மரித்த அனைவரும் பூமியின் தூளிலே என்ன செய்கிறார்கள்? நித்திரை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அதைத்தான் பவுல் சொல்லுகிறார் 1 தெசலோனிக்கேயர் 4:16 கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவயக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். கர்த்தராய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருவரை மரித்த அனைவரும் பூமியின் தூளிலே நித்திரை செய்து கொண்டிருக்கிறார்கள். 1 கொரிந்தியர் 15:52-54 வாசிக்கலாம். எக்காலம் துணிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறு ரூபமாக்கப்படுவோம். 53, அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையையும் தரித்து கொள்ள வேண்டும். 54, அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையையும் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எக்காலம் துணிக்கும், மரித்தோர் அழிவில்லாதவர்களாக எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். உயிரோடு இருக்கிற பரிசுத்தவான்கள் மறுரூபமாக்கப்படுவார்கள். அழி உள்ளதாய இது அழியாமையையும் சாவுக்கு ஏதுவாக இது சாவாமையும் தரித்துக் கொள்ள வேண்டும். அதாவது நம்முடைய சரீரம் அழிவுக்குரியது, சாவுக்குரியது, பாவத்தி நிமித்தமாக சாவு வந்தது, மரணம் வந்தது, அழிவு வந்தது. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து மரணத்தை வென்றதினாலே, பாவத்திலிருந்து உங்களை என்னை மீட்டதினாலே, அந்த பாவ சரீரம் மரித்த பின்பு மகிமையின் சரீரமாக உயிரோடு எழும்புகிறது. எக்காலம் துணிக்கும், மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். அழிவுள்ளதாய இது அழியாமையும் சாவுக்கு ஏதுவாக இது சாவாமையும் தரித்துக் கொள்ள வேண்டும். மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று சொல்லப்படுகிற வார்த்தை நிறைவேறும்.
கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்று உலகத்திலே மரிக்கிற நல்லவர்களாக இருந்தாலும் கெட்டவர்களாக இருந்தாலும் சன்மார்க்கராக இருந்தாலும் துன்மார்க்கராக இருந்தாலும் மரிக்கிற அனைவரும் பூமியின் தூளிலே நித்திரை செய்கிறார்கள், இளைப்பாறிக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இரண்டாம் முறையாக வரும் பொழுது நன்மை செய்தவர்கள் தீமை செய்தவர்கள், துன்மார்க்கர் பரிசுத்தவான் யாராக இருந்தாலும் அவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து மரிக்கும் போது அவர்கள் பூமியின் தூளிலே நித்திரை செய்கிறார்கள். ஜீவாதிபதியாக இயேசு கிறிஸ்து எக்கால சத்தத்தோடு வானத்தின் மேகங்களில் வரும் பொழுது பிரேத குழியில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். நன்மை செய்தவர்கள் ஜீவனுக்கும் தீமை செய்தவர்கள் நித்திய அழிவுக்கும் இகழ்ச்சிக்கும் எழுந்திருப்பார்கள். அதுவரை அவர்கள் எல்லாரும் பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறார். நமக்கு அன்பானவர்கள் எத்தனையோ பேர் மரித்திருக்கிறார்கள். எனக்கும் என்னுடைய பெற்றோர் நித்திரையடைந்து விட்டார்கள். என்னோடு கூட பிறந்த சகோதரிகள் நித்திரையடைந்து விட்டார்கள். என்னுடைய குடும்பத்திலே 8 பேர், நான் 8வது. நான் மாத்திரம் இருக்கிறேன். என்னுடைய நம்பிக்கை என்னவென்றால், என் ஆண்டவர் வரும் பொழுது அவர்கள் இளைப்பாறிக் கொண்டிருக்கிற அந்த இடத்திலிருந்து உயிரோடு எழும்புவார்கள். என் ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்திற்காக நன்றியோடு நான் ஸ்தோத்தரிக்கிறேன். 1 தெசலோனிக்கேயர் 4:14-15 வாசிக்கலாம். இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுவுக்குள் நித்திரையடைந்தவர்களையும் தேவன் அவரோடே கூட கொண்டு வருவார். 15. கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரையடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய மகனையும் மகளையும் நான் கேட்கிறேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழுந்தார் என்று நீங்களும் நானும் விசுவாசிக்கிறோம். அதைத்தான் சொல்லுகிறார், இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே. அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடே கூட கொண்டு வருவார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எவ்வளவு மேலான ஒரு நம்பிக்கை எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற மகத்துவமான நம்பிக்கை, அந்த நம்பிக்கை நம்முடைய அன்பானவர்கள் நம்மை விட்டு பிரிக்கப்பட்டு மரணத்தினாலே பிரிக்கப்பட்டு அவர்கள் பூமியின் தூளிலே நித்திரை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாள் வரும், என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எக்கால சத்தத்தோட வருவார், அப்பொழுது அவர்கள் உயிரோடு எழும்புவார்கள். நன்மை செய்தவர்கள் ஜீவனுக்கும் தீமை செய்தவர்கள் அழிவுக்கும் எழுந்திருப்பார்கள். ஆகவே அதுவரை பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறார்கள். தானியேல் தீர்க்கதரிசி மரிக்கும் சூழ்நிலையிலே ஆண்டவர் அவருக்கு என்ன சொன்னார் என்று சொன்னால், தானியேல் தீர்க்கதரிசி புத்தகம் 12:13 வாசிக்கலாம். நீயோ வென்றால் முடிவு வருமட்டும் போயிரு, நீ இளைப்பாறி கொண்டிருந்து நாட்களின் முடிவிலே உன் சுதந்திர வீதத்துக்கு எழுந்திருப்பாய் என்றான். அதே போலதான் இந்த உலகத்திலே கர்த்தருக்குள் விசுவாசமாக மரிக்கிறவர்களுக்கும் ஆண்டவர் கொடுக்கிற மேலான வாக்கு தத்தம், நீ போய் இளைப்பாறிக் கொண்டிரு, நாட்களின் முடிவிலே உன்னுடைய சுதந்திர வீதத்திற்கு பரலோகத்தின் சுதந்திரத்திற்கு நீ என்ன செய்வாய், உயிரோடு எழும்புவாய். ஆகவே கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதரனே சகோதரியே, நீங்களும் நான் அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், இந்த உலகத்திலே மரிக்கிற மரணம் நித்திரை, இயேசு ஒருவரை அங்கே ஓய்வெடுக்கிறோம், இழைப்பார்கிறோம். ஆண்டவர் வரும்போது உயிரோடு எழும்புவோம். நல்லவர்கள் எழும்பி ஜீவனுக்கும் துன்மார்க்கர் அழிவுக்குமாக எழும்புவார்கள். ஆகவே அதுவரை அவர்கள் எல்லாரும் இளைப்பாறிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த சத்தியத்தை அறிந்து கொண்ட நீங்களும் நானும்
கர்த்தருக்குள் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஒருவேளை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வருகையை தாமதிக்கும் என்றால், மரணத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் மகிழ்ச்சியோடு சந்திப்போம். ஏனென்றால் நீங்களும் நானும் போய் இளைப்பாற போகிறோம். ஆண்டவர் வரும்போது அந்த இளைப்பாறுதலிலிருந்து ஜீவனை பெற்று எழும்பி நம்முடைய ஆண்டவராகிய கிறிஸ்துவை பார்ப்போம். உயிரோடு இருந்தால் மறுரூபமாக்கப்பட்டு அவருடைய ராஜ்யத்திலே நாம் சேர்க்கப்படுவதற்கு நாம் போவோம். நல்லவர்கள் மரித்தவர்கள் பரலோகத்திற்கும், துன்மார்க்கர் மரித்தவர்கள் நரகத்திற்கும் போய்விடுகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். ஒரு காரியம் என்னவென்றால், என் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். யோவான் சுவிசேஷத்திலே வாசிக்கிறோம் அல்லவா, 14 அதிகாரத்திலே முதல் 3 வாக்கியங்கள் வாசிக்கும் போது என்ன வாசிக்கிறோம் என்றால், உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக, தேவனிடத்திலே விசுவாசமாக இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாக இருங்கள், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன், ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்திலே சேர்த்து கொள்வேன். மரித்த நல்லவர்கள் பரலோகத்துக்கு போய்விட்டா இயேசு கிறிஸ்து ஏன் வரணும்? யோசிச்சு பாருங்களேன். ஆண்டவர் சொன்னாரு, நான் வந்து மறுபடியும் வந்து நான் உங்களை என்னிடத்திலே சேர்த்துக் கொள்வேன், நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி என்று என் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அவர் வந்து என்னை கூட்டு போய் சொல்றாரு. நான் என்ன சொல்றேன், இல்லை இல்லை நீங்க வர வேணாம், நான் மரித்தோடனே வந்துடுறேங்கிறேன். இது எப்படி முடியும்? ஒரு காலத்திலும் பொய்யை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஆண்டவர் சொல்லுகிறது தான் உண்மை. அங்கே யோவான் சுவிசேஷம் 14:6 சொல்லுகிறது, நான் அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். அன்பான தேவனுடைய மகனே மகளே, நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்து உங்களையும் என்னையும் அவருடைய ராஜ்யத்திற்கு கூட்டிக் கொண்டு போவார். அதுவரை ஒருவேளை அவருடைய வருகைக்கு முன்பாக நாம் மரித்தால் இளைப்பாறிக் கொண்டிருப்போம். அவருடைய வருகை நாளிலே உயிரடைந்து அவரோடு கூட அவர் நம்மை அழைத்து கொண்டு பரலோகத்து அவர் இருக்கிற இடத்திலே நாம் இருக்கும்படியாக அழைத்து கொண்டு போவார். அந்நாள் வரைக்கும் நீங்களும் நானும் விசுவாசத்தோடு வாழ்வோம். கர்த்தர் உங்களை என்னையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். மகத்துவமும் அன்பு நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காய் நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆம் ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட இந்த உலகத்திலே எல்லாருக்கும் மரணம் சம்பவிக்கிறது. பாவத்தினாலே மரணம் வந்தது. அது நிமித்தமாக மரிக்கிறவர்கள் இந்த நாட்களிலே மரிக்கிற மரணம் அது நித்திரை என்று எங்களுக்கு வேதம் போதித்ததற்காக நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். மரித்த எங்களுக்கு அன்பானவர்கள் ஆண்டவரே பூமியின் தூளிலே இளைப்பாறுகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எக்கால சத்தத்தோடு வரும் பொழுது அவர்களும் உயிரோடு எழும்புவார்கள் என்ற நம்பிக்கையை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். அந்த நம்பிக்கைக்காக ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்களும் ஒருவேளை கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் மரிப்போம், ஆனால் நாங்கள் நித்திரை செய்து கொண்டிருப்போம். எங்கள் ஆண்டவர் வரும்போது உயிரடைந்து எங்கள் ஆண்டவரை முகமுகமாக பார்த்து அவரோடு கூட ராஜ்யத்திற்கு போவோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். தேவ செய்தி கேட்ட அனைத்து பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இப்படிப்பட்ட நம்பிக்கையோடு இந்த உலகத்திலே வாழ்ந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரும் பொழுது, இதோ இவரே ராஜா, இவரைக்காக காத்திருந்தோம், இவரே எங்களை ரட்சிப்பார், உடைய ரட்சிப்பிலே கழிகூறுவோம் என்று சொல்லத்தக்கதான விதத்திலே மரித்திருந்தால் உயிரடைந்தோம், உயிரோடு இருந்தால் மறுரூபமாக்கப்பட்டோம், தேவ ராஜ்யத்திலே பிரவேசிக்க கர்த்தர் கிருபை செய்து ஆசீர்வதிக்கும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.